அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க போது ஓஷோக்குரிய புத்தரின் ஒரு கதை அதாவது விலை மாதுவும் ஞானியம் என்ற ஒரு கதை கூறியிருக்கிறார் அது அருமையாக உள்ளது அந்த கதையில் முக்கியமான கருத்து இருக்குது நம்ம அந்த கருத்து தான் எடுத்துக்கணும் ஒரு தேங்காய் வாங்குகிறோன்னா அந்த தேங்காயில் முக்கியமாக வந்து தண்ணீர் நமக்கு தேவை அதுக்கடுத்து அதில் இருக்கிற தேங்காய் தேவை அதுக்கடுத்து அந்த தேங்காய் கூட பயன்படும் அது செகண்ட்ரி அதெல்லாம் வந்து ஸோ நம்மளோட கதையில் வந்து சும்மா மேலோட்டமாக கதை கேட்குறத விட அந்த கதையின் மூலமாக நாம் சில உட்கருத்தைகளை எடுத்துக்கொண்டு நமது வாழ்க்கைக்கு பயன்படும் வகையில் நாம் செயல்பட வேண்டும் இப்போது புத்தர் வந்து ஞானம் பெற்றார் முப்பத்தஞ்சு வயசில் ஞானம் பெற்று அப்போது ஒரு கிராமம் கிராமமாக சென்று அங்கங்கே ஞான உபதேசம் செய்து கொண்டு இருந்தார் இவர் சுற்றி சீடர்கள் கூட நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க இது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கிட்ட சில நெறிமுறைகள் ஒழுக்க கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்குது ஒரு நாள் என்ன பண்ணால் ஒரு விலை மாது வீட்டில் போய்ட்டு உள்ளே போயிட்டு வந்தார் சீடர்களுக்கு எல்லாமே ஒரு ஆச்சரியம் என்னடா ஒரு விலை மாது வீட்டுக்கு போகிறாரு இது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஸோ நம்ம புத்தர் இது கேட்கணும்ன்ட்டு சார் மறுபடியும் கேட்கலாம் அதாவது எல்லாம் ஒன்றா சேரும்போது கேட்கலான்னு நினைக்கிறாரு புத்தரும் வந்து அன்று மாலை வந்து அங்கே இருக்கிற ஒரு பெரிய அரச மர இடத்தில் உட்கார் சீடர்கள் எல்லாம் வராங்க அப்போ வந்து கேட்குறாங்க நீங்கள் என்ன அந்த விலை மாது வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க அது அதெல்லாம் நம்ம செய்ய நம்ம போகக்கூடாது இல்லையா அந்த இடத்துக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அந்த பெண்மணி வந்து ஒரு மலர் பூச்சென்று எடுத்துகிட்டு வராங்க ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு மலர்களை எடுத்துகிட்டு வராங்க அப்போ அவங்க எடுத்துகிட்டு வந்து புத்தருக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு அவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்போது இந்த கிட்ட என்ன ஒரு மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டு சீடர்கள் கேட்குறாங்க அப்போ புத்தர் சொல்கிறாரு இந்த பெண்மணி வந்து வெறுமை ஆகிவிட்டால் வெறுமைத்தன்மையை சூன்யத்தை அடைந்து விட்டால் சுருக்கமாக சொல்லணும்னா ஞானத்தன்மை அடைந்து விட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சீடர்கள் எல்லாம் கேட்குறாங்க என்ன நீங்கள் ஆச்சரியமாக சொல்கிறீங்க நாங்கள் பத்து வருஷம் இருபது வருஷமாக காலையில் தியானம் பண்ணுறோம் மதியம் தியானம் பண்ணுறோம் ஈவினிங் தியானம் பண்ணுறோம் தம்ம பதம் படிக்கிறோம் எத்தனையோ புக்ஸ் படிக்கிறோம் நெறிமுறைகளை கடைபிடிக்கிறோம் இருந்தாலும் எங்களால் அடைய முடியாது அந்த பெண்ணால் எப்படி ஒரே நாள ஒரே உபதேசத்தில் அடைஞ்சிட முடியும் அது என்ன ஒரு ரகசியம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அப்போ வந்து அந்த புத்தர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அதாவது கெட்டவங்க அப்படின்னு எப்படின்னா இப்போ வந்து நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இந்த நல்லவன் எப்படின்னா நல்ல ஒரு நல்ல படிச்சிருப்பான் இல்லை படிக்கலன்னு ஒழுக்க நெருக்கு அதாவது நெறிபாடுகளை கடைபிடிப்பான் இவனுக்கு தான் என்ற ஆணவம் இருக்கும் அதாவது நான் தான் படித்துவேன் நான் ஒரு பெரிய ஆள் இந்த கர்வம் நான் என்ற ஆணவத்தால் வந்து தான் என்றுமே வந்து விழிப்புணர்வை அடைவதில்லை இவன் வந்து தன்னை பற்றி பெருமை நினச்சிக்கிட்டு எல்லாமே நான் அப்படின்னு நினச்சிக்கிறான் தான் தான் படித்துவன் அவன் இந்த யூனிவர்சிட்டியில் படித்தான் நான் இப்படி படிச்சுவன் எனக்கு செல்வாக இருக்கு இப்படி இப்படின்ட்டு நல்லவங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்குது கெட்டவங்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு இது கிடையாது அவனுக்கு என்ன ஒரே ஒரு கெட்டவன் அப்படின்ற ஒரே ஒரு மனப்பான்மை மட்டும்தான் இருக்கும் ஸோ எப்போ அவனுக்கு அந்த கெட்டவான்ற ஒரே ஒரு மனப்பான்மை மட்டும்தான் இருக்கும் அவங்க நான் என்றது அகங்காரமே கிடையாது நான் என்னும் அகங்காரம் யாரிடம் இல்லையோ அவங்கெல்லாம் வந்து சும்மா ஒரு தீக்குச்சு பற்றி வச்சால் எப்படி தக்குன்னு பற்றிக்குவாங்களோ ஒரு சின்ன உபதேசத்தாலே அவங்க வந்து சீக்கிரமாக விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த பெண்மணி வந்து ஒரு சிறிய ஒரே ஒரு நாள் ஒரு சிறிய உபதேசத்தால் ஞானம் அடைந்து விட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதையில் சுருக்கமாக நம்ம என்ன சொன்னீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகிறவங்க மசீதுக்கு போகிறவங்க நான் அஞ்சு வருஷமாக போய்ட்டுருக்கேன் நான் பத்து வருஷமாக பைபிள் படிச்சுட்டு இருக்கேன் இருபது வருஷமாக நான் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கேன் இருபத்தஞ்சி வருஷமாக நான் திருக்குறள் படிச்சுட்டு இருக்கேன் அதாவது நான் என்ன மாணவன் வந்து அந்த அகங்காரமே அவங்களுக்கு வந்து அந்த இறைத்தன்மையின் ஞானத்தமே தடுக்கிறது இந்த கெட்டவங்கிட்ட எதுவுமே கிடையாது நான் தான் ஒரு சூப்பீரியர் பர்சன் சொல்லிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது அவன் மனசில் என்றுமே ஒரு கெட்டவன்ற நோக்கத்தோடு இருந்துடுறான் இது ஒரு பக்கம் இப்படி இருக்குது அப்போது இந்த புத்தர் சொல்கிறார் இந்த பெண்மணி வந்து அதனால் ஞானம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த பெண்மணி வந்து மலர் சண்டு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அப்போ புத்தர் சொல்கிறார் நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டிங்க இல்லையா இன்னும் நீங்கள் கிராமம் கிராமம் போங்க உங்களால் எத்தனை பேரும் வந்து விழிப்புணர்வு அடைய செய்ய முடியுமோ ஞானத்தன்மையை அடைய கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் செய்து வாங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி விட்டுறாரு அதுக்கடுத்து புத்தர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எப்போ வந்து ஒரு இறைத்தன்மையை ஒரு ஞானத்தன்மையை ஒரு தெய்வீகத்தன்மையை அடையணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து நீங்கள் செயல்படுறீங்களோ உங்களுக்கு எங்கே இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஞானத்தன்மையை புரி வைப்பார் உனக்கு குருவே உங்ககிட்ட தேடிட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எப்படி அந்த விலைமாதுக்கு வந்து புத்தரே தேடிக்கிட்டு போனாரோ அந்த லூம்பினியில் அதுபோல் வந்து உங்களுக்கு உண்மையான ஆர்வமும் உண்மையான ஒரு அதாவது ஆர்வம் ஒரு நம்பிக்கை நம்ம வந்து சாதிக்கணும் நம்ம வந்து ஞானம் அடையணும் தெய்வீகத்தை உணர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் கிடைச்சது போல் குருவே உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம முதல்ல வந்து நம்ம விழிப்புணர்வு அடையணும் நம்ம இறைத்தன்மை அடையணும் நம்ம ஞானத்தை அடைய வேண்டும் அன்று இயேசு அடைந்த ஞானத்தை ராமகிருஷ்ணன் அட் அடைந்த ஞானத்தை ரமண மகர்ஷி அடைந்த ஞானத்தை நாமும் அடைய வேண்டும் அப்படின்னு எப்போ வந்து உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வந்து ஒரு ஆர்வம் வந்து நீங்கள் செயல்படுறீங்களோ எங்கே இருந்தாலும் இறைவனே உங்களை தேடி வருவார் என்பது இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது போல் உங்களுக்கு ஞான கதைகள் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் பக்தி கதைகள் இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் உங்களுக்கு பார்க்க விரும்பினால் கோல்டன் கேட் யூடியூப் அதாவது கோல்டன் கேட் திரிபுலஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் நன்றி வணக்கம்